பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை நிறைவு செய்திகளாக பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 600 கிலோ குட்காவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். செங்குன்றம் அடுத்த காந்தி நகர் அருகே உள்ள பகுதியில் குட்கா பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக சோழவரம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அப்பகுதிக்கு சென்ற போலீசார் அங்குள்ள ஒரு வீட்டில் சோதனை செய்தனர். அதில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 600 கிலோ குட்கா பொருட்கள் மூட்டை மூட்டையாக இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் சிராஜுதீன், ஜெயமுருகன் ஆகிய 2 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை புழல் பசார் பகுதியில் உள்ள கடையின் பூட்டை உடைத்து கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புழல் திருப்பூர் குமரன் தெருவை சேர்ந்தவர் அருணாச்சலமூர்த்தி. இவர் புழல் பசார் பகுதியில் மளிகை கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இரவு பூட்டியிருந்த கடையின் பூட்டு காலையில் உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் கடைக்குள் சென்று பார்த்தார். அப்போது கடையில் இருந்த 20,000 ரூபாய், 500 ரூபாய் மதிப்புள்ள ஐஸ்கிரீம்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் புழல் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். சலூன் கடைகளை திறக்க கோரி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முடித்திருத்தும் தொழிலாளர்கள் சங்கத்தினர் மனு அளித்தனர். கொரோனா பரவல் காரணமாக வழிபாட்டு தலங்கள், பெரிய வணிக நிறுவனங்கள், சலூன் கடைகள் ஆகியவற்றை அடைக்க தமிழக அரசு உத்தரவிட்டது. இந்நிலையில் தமிழக அரசு சலூன் கடைகளை அடைக்க உத்தரவிட்டுள்ளதா? முடித்திருத்தும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக உள்ளதாக கூறி தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அந்த மனுவில் கொரோனா பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடித்து சலூன் கடைகளை திறந்து முடித்திருத்தும் பணி செய்ய அனுமதிக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தனர். சித்ரா பௌர்ணமியொட்டி சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி சித்தர் முத்துவடுகநாதர் சுவாமி கோவிலில் பக்தர்கள் பால்குடம் எடுக்கும் விழா நடைபெற்றது. கொரோனா விதிமுறைகளுக்கு உட்பட்டு சிங்கம்புணரி அருள்மிகு சித்தர் முத்துவடுகநாதர் சுவாமி வளாகத்திற்குள் பக்தர்களை அனுமதிக்காமல் பால்குட விழா நடைபெற்றது. பக்தர்கள் குடத்தில் எடுத்து வரும் பால் ஒரு தொட்டியில் சேகரிக்கப்பட்டு மின் மோட்டார் மூலம் சித்தர் முத்துவடுகநாதர் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் பால்குடம் எடுத்து வரும் பக்தர்களுக்கு சானிடைசர் மற்றும் முகக்கவசம் வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் கோவில் மாலை கள்ளழகருக்கு சாற்றுவதற்கு மதுரைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெறும் போது ஸ்ரீ ஆண்டாள் சூடி கலைந்த மாலை, கிளி, பரிபட்டங்கள் உள்ளிட்டவற்றை உடுத்திக் கொண்டே வைகை ஆற்றில் இறங்குவார். தற்போது ஊரடங்கு அமலில் உள்ளதால் ஆற்றில் இறங்கும் வைபவம் அழகர் கோவிலில் உள்ள கள்ளழகர் கோவில் வளாகத்திலேயே நடைபெறும். இதனிடையே ஆண்டாள் சூடி கலைந்த மாலை உள்ளிட்ட பொருட்கள் பிரகாரம் வழியாக சுற்றி எடுத்து வரப்பட்டு கார் மூலம் மதுரை கொண்டு செல்லப்பட்டது. வழக்கமாக இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வர். தற்போது திருக்கோவிலுக்குள் பக்தர்கள் அனுமதி இல்லை என்பதால் கோவில் ஊழியர்கள் சிலரை இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே அருள்மிகு சப்தகன்னி அம்மன் கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக கணபதி பூஜை, வருண பூஜை, வாஸ்து சாந்தி, அமிரபணம் பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் போது கலச நீர் கொண்டு விமான கோபுரம், ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முனீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ சப்தகன்னி அம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மூலவருக்கு அபிஷேகம், அலங்காரம் நடைபெற்று தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டம் சோழவந்தானில் சித்திரை திருவிழா வைபவம் நடைபெறாததால் பக்தர்கள் ஏமாற்றமடைந்தனர். சோழவந்தானில் ஸ்ரீ ஜனகை நாராயண பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி அன்று நாராயண பெருமாள் கள்ளழகர் வேடம் பூண்டு வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் விமரிசையாக நடைபெறும். இந்நிலையில் கொரோனா பரவல் காரணமாக 2வது முறையாக இந்த ஆண்டும் சித்திரை திருவிழா தடை செய்யப்பட்டது. இதனால் ஏமாற்றமடைந்த பக்தர்கள் தங்களது குழந்தைகளுக்கு ஆற்றின் கரையோரம் மொட்டையடித்து நேர்த்திக் கடன் செலுத்தினர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே ஒரே நாளில் 33 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. தொட்டியம் அருகே உன்னியூர் பகுதியில் உள்ள நாகப்ப முதலிபுதூர் கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் கொரோனா பரிசோதனை செய்தனர். இதில் இக்கிராமத்தைச் சேர்ந்த 33 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டது. இதையடுத்து உன்னியூர் நகராட்சி முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு கிராமத்தின் எல்லைகள் மூடப்பட்டது. மேலும் தொட்டியம் வட்டாட்சியர் சாந்தகுமார் மற்றும்
மருத்துவ அலுவலர்கள் பகுதிகளுக்கு சென்று சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி தடை செய்யப்பட்ட நிலையில் பக்தர்கள் வைகை ஆற்றில் மொட்டையடித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். ஆண்டுதோறும் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அப்போது பக்தர்கள் தண்ணீர் வீச்சுவது, மொட்டையடிப்பது, திரி சுமப்பது உள்ளிட்ட பல்வேறு நேர்த்திக் கடன்களை செலுத்துவர். ஆனால் இந்த ஆண்டு கொரோனா தொற்று காரணமாக திருவிழாவில் பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. இதனால் நேர்த்திக் கடன் இருந்த பக்தர்கள் வைகை ஆற்றில் மொட்டையடித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். வேலூர் மாவட்டத்தில் கொரோனா கட்டுப்பாடுகளுடன் சலூன் கடைகளை திறக்க அனுமதிக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் முடித்திருத்தும் தொழிலாளர்கள் மனு அளித்தனர். தமிழகத்தில் பரவி வரும் கொரோனா இரண்டாவது அலையினை கட்டுப்படுத்த பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கு தமிழக அரசு அமல்படுத்தியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக சலூன் கடைகளை மூட வேண்டும் என அரசு அறிவித்தது. இந்நிலையில் சலூன் கடைகளை மூட அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளால் எங்கள் வாழ்வாதாரம் மிகவும் பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளதாகும். எனவே இந்த அறிவிப்பினை மறுபரிசீலனை செய்ய கோரியும் அரசின் விதிமுறைகளை பின்பற்றி சலூன் கடைகளை திறக்க அனுமதி வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியரிடம் அச்சங்கத்தின் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பெருநகரம் அருகே பெண் தீக்குளித்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. பெருநகரம் அடுத்த ஏரியூரில் உள்ள அண்ணநகர் காலனியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இதில் 50 வீடுகளுக்கு 1998 ஆண்டு பட்டா வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நந்தினி என்பவரது வீட்டை அப்புறப்படுத்த வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் சென்றனர். இதனால் மனமுடைந்த நந்தினி தனது உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு தற்கொலை முயற்சி செய்தார். இதையடுத்து காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. சேலையூர் பாரத் பல்கலைக்கழகம் சார்பில் நடைபெற்ற இந்த முகாமினை பாரத் பவுண்டேஷன் நிறுவனர் சந்தீப் ஆனந்த் ஜெகத்ராட்சகன் தொடங்கி வைத்தார். இதில் முன்கள பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், வியாபாரிகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் சாலையை விரிவுபடுத்தும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. ராமநாத சுவாமி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பாம்பன் பாலம் வழியாக வருவதால் ராமேஸ்வரம் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனை கட்டுப்படுத்தும் விதமாக பாம்பன் முதல் ராமேஸ்வரம் வரையுள்ள சாலையின் இருபுறமும் தலா 4 அகலப்படுத்திட தேசிய நெடுஞ்சாலைத் துறையினர் முடிவு செய்தனர். அதன்படி சாலையை அகலப்படுத்தும் பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே காட்டுப்பன்றிக்கு வைக்கப்பட்ட கன்னிப்படையில் சிக்கி ஆடு உயிரிழந்தது. வண்டாரந்தாங்கல் அடுத்த புளியமுத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கோவிந்தசாமி. இவருக்கு சொந்தமான ஆடுகள் அப்பகுதியில் உள்ள குளத்தின் அருகில் மேய்ந்து கொண்டிருந்தன. அப்போது காட்டுப்பன்றிக்காக வைக்கப்பட்ட கன்னிப்படையை கடித்த ஆடு பிடித்து சிதறி சம்பவ இடத்திலேயே பலியானது. மேலும் அருகில் இருந்த 2 ஆடுகளுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. எனவே உயிரிழந்த ஆட்டுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என ஆட்டின் உரிமையாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். வீட்டுக்கு ஓட்டும் போது பக்கத்தில் கன்னி வெடி பண்ணிக்காக வச்சுருந்தாங்க. அது வந்து மாங்காய் கோட்டையில் வச்சுட்டு இருந்ததுனால ஆடு போயிட்டு அந்த மாங்காய் கோட்டையை மேயும் போது அந்த கன்னி வெடி வந்து வெடிச்சிச்சு. ஆடு ஒன்று செத்துச்சு, 2 அடிபட்டுருக்கு. பக்கத்தில் எங்கள் தாத்தா இருந்ததுனால எங்கள் தாத்தா உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கும். அவர் கொஞ்சம் தள்ளி படுத்து கீழே படுத்துட்டதுனால அவருக்கு சாதாரண எதுவும் இல்லை. இப்போது வந்து எங்களுக்கு வந்து அது நஷ்டஈடு கட்டி கொடுத்துருக்கோம். ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடியில் சட்டவிரோதமாக மாலத்தீவு செல்ல முயன்ற வங்காள தேசத்தைச் சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டார். அரச்சொன்முனை கடற்கரையில் சந்தேகத்திற்கு இடமாக நபர் ஒருவர் படகில் செல்வதாக அப்பகுதி மீனவர்கள் தனுஷ்கோடி காவல் நிலைய தனிப்பிரிவு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வங்காள தேசத்தைச் சேர்ந்த திலீப் நாராயணன் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கடன் பிரச்சினை அதிகம் இருப்பதால் வேலை தேடி மாலத்தீவுக்கு படகில் சென்றது தெரியவந்தது. இவர் மீது சந்தேகம் இருப்பதால் மத்திய உளவுத்துறை அதிகாரிகள் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆந்திர மாநில சுருட்டப்பள்ளி சர்வமங்கல சமேத பள்ளி கொண்டேஸ்வரர் கோவிலில் சனி பிரதோஷ விழா விமர்சையாக நடைபெற்றது. சுருட்டப்பள்ளி கிராமத்தில் உள்ள சர்வமங்கல சமேத பள்ளி கொண்டேஸ்வரர் கோவிலில் ஆண்டுக்கு 2 முறை சனி பிரதோஷம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி நடைபெற்ற முதல் சனி பிரதோஷ விழாவையொட்டி
மூலவர் வால்மீகீஸ்வரர் நந்தி ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு பூச்சி அலங்காரம் மகாதீபாரத்தினை காட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் கோவிலில் மூன்று முறை பலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் முகக்கவசம் அணிந்தவாறு ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான சிவன் கோவில்களில் சனி பிரதோஷ விழா நடைபெற்றது. கோவை மாவட்டம் வால்பாறையில் பெய்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி சூழல் நிலவியது. வால்பாறையில் கடந்த சில வாரங்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. இந்நிலையில் அப்பகுதியில் பெய்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்து மிதமான பருவநிலை நிலவியது. இதனால் தேயிலை செடிகளின் வளர்ச்சி அதிகரித்து உற்பத்தி அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக தொழிலாளர்கள் தெரிவித்தனர்.